மசக்காளிபாளையம் பகுதியில் அமமுக சார்பில் தேர்தல் அலுவலகம் திறப்பு. கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் நல்லாசியோடு கோவை மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை மசக்காளிபாளையம் பகுதியில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளருமான என்ஆர் அப்பாதுரை, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ்ஆர் ஸ்டீல் செல்வா முன்னிலையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் கோமதி, துணைச் செயலாளர்கள் ஏ வி மூர்த்தி, பிரீத்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நக்கீரன், பகுதி கழக செயலாளர்கள் சரவண பூபதி, ஸ்ரீனிவாசன், கே எம் புகழேந்தி, ஜெயஎஸ்ஆர் ஜெயபால், ஜெய்சங்கர், செல்லப்பாண்டியன், மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் சிங்கை சேது, எம் எம் மகேந்திரன், மதனகோபால், ஆலிஸ் ராணி, அப்துல் ஹமீத், விக்னேஷ்குமார், சார்பு அணி தலைவர்கள் பாலச்சந்திரன், சுரேந்திரன், சுதாகரன், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் அமமுக மற்றும் தேமுதிக கூட்டணி சார்பில் தாரை தப்பட்டம் முழங்க மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமமுக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாப்பா ரோகிணி கிருஷ்ணகுமார் மற்றும் கூட்டணி கட்சியின் தேமுதிக தெற்கு மாவட்ட செயலாளர் தினகரன், மதுக்கரை ஒன்றிய செயலாளர் சம்பு, போடிப்பாளையம் ஆறுசாமி மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் பட்டாசு வெடித்து தாரை தப்பட்டம் முழங்க கோவை மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கிணத்துக்கடவு வேட்பாளர் மாப்பா ரோகிணி கிருஷ்ணகுமார் அறிமுகமானார். நிகழ்ச்சியில் தேமுதிக, எஸ்டிபிஐ மற்றும் அமமுக மதுக்கரை ஒன்றிய செயலாளர் தம்பு சண்முகம், ஆறுமுகம், பாசறை ரமேஷ் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் மற்றும் சார்பு அணியினர், தோழமை கட்சியினர் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி மணியக்காரம்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் பிரச்சாரம். கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி மணியக்காரம்பாளையம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அமன் கே அர்ஜுனன் இன்று காலை தொடங்கினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் வேட்பாளர்கள். கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அமன் கே அர்ஜுனன் இன்று காலை முதல் பொதுமக்களை வீடு வீடாக நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். அமமுக சார்பில் சாய்பாபா காலனியில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம். கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் நல்லாசியோடு கோவை மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை வடக்கு மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் குறித்தான கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஆகியவை சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்துள்ள வீராசாமி பொன்னம்மாள் திருமண மண்டபத்தில் கழக வெற்றி வேட்பாளர்கள் மத்திய மாவட்ட கழக செயலாளர் என் ஆர் அப்பாதுரை மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் ஆர் ஸ்டீல் செல்வா ஆகியோர் தலைமையிலும் கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு சிறப்பான முறையில் மக்களை சந்தித்து நமது கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தை கொண்டு சேர்ப்பது, எவ்வாறு பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்தலின் போது சிறப்பாக செயல்படுவது, கழகத்தின் வெற்றிக்காக எவ்வாறு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரிப்பது போன்றவைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் கழகத்தின் இந்த இரண்டு வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து மக்கள் செல்வர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைத்திட சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில இலக்கிய அணை துணைத் தலைவர் கோவை ராஜகோபால், மாவட்ட கழக இணைச் செயலாளர் கோமதி, துணைச் செயலாளர்கள் ஏ வி மூர்த்தி, பிரீத்தி, பொருளாளர் ரவி, பகுதி கழகச் செயலாளர்கள் கருப்புசாமி, செல்லப்பாண்டியன், ஜெயபால், புகழேந்தி, நாகராஜ், சரவண பூபதி, செல்தில்குமார், செந்தில்குமார், ஸ்ரீனிவாசன், ஜெய்சங்கர், கோவை நாகு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சவுந்தரராஜன், வாண்டையார், நக்கீரன், நித்யா, மாவட்ட சார்பு அணிச் செயலாளர்கள் சந்திரன், சிங்கை சேது, எம் எம் மகேந்திரன், எம் எம் தமிழ்வாணன், கோவை பிரபு, ஆலிஸ் ராணி, விக்னேஷ்குமார், சார்பு அணித் தலைவர்கள் தங்கராஜ், பாலச்சந்திரன், சுரேந்திரன், செல்வபாண்டியன், சுதாகரன், வட்டக்கழகச் செயலாளர்கள், மகளிர் அணியினர் மற்றும் கழக நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்ட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.